தங்கம்மா. என்னக்கா? காத்தால நான் ஊர் கிளம்புறேன். அப்படியே என் மருமவ சாதகத்தை கூட நான் ஊருக்கு போய் பொண்ணு ரங்கத்துக்கும் என் மருமவளுக்கும் பொருத்த எப்படி இருக்குன்னு பார்த்துப்பிட்டு நான் உனக்கு போன போடுறேன். சரியா? சரிக்கா, காலையில நீங்க ஊருக்கு போகும்போது நான் தரேன். பெரியத்த, எனக்கும் பொண்ணு ரங்க மாமாக்கும் பொருத்தம் பாக்குறதுக்காக ஜாதக குறிப்பு கேக்குறாங்க. ஐயோ, சாப்பிட்டீங்களா? ஆத்தாடி, பாத்தியா தங்கம், என் மருமவளை சாப்பிட்டியாத்தேன்னு என் புட்டு அன்பா கேக்குது. சாப்பிட்டேங்கண்ண. அப்புறம் மருமவளை, நான் காலையில ஊருக்கு கிளம்புறேன்ப்பா. ஏன் அத்த, வந்த உடனே கிளம்புறேன்றீங்க? ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போங்களேன். இல்லம்மா, ஊர்ல நிறைய வேலை கிடக்கு, மில்லுக்கு போகணும். ரெண்டு நாள் தான் லீவை கொடுத்தானுங்க. இது நம்ம வீடு தானே, இனிமே இங்க வந்துகிட்டே தானே இருக்க போறேன். சரிங்க, பொண்ணு ரங்க மாமாவை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. அவனை நினைச்சாதே எனக்கு கவலையா இருக்கு. சைக்கிள் ரேஸ் பொண்ணு பாக்குறதுன்னு சும்மா ஊரை சுத்திக்கிட்டே திரியறாம்மா. கவலையே படாதீங்க, அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியாத்தா, உன் பேச்ச நம்பிதே நான் ஊருக்கு போறேன். அவ வாழ்க்கைக்கு நீதாத்தா ஒளியேத்தி வைக்கணும். நீங்க பொண்ணு ரங்க மாமாவை பத்தி கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரியாத்தா, சரியாத்தா. ராசி பாத்தியா தங்கம்மா, என் மருமவளை எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆத்தா, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இனி சந்தோஷமா ஊருக்கு போவேன். அக்கா, நீ எதை பத்தியும் கவலைப்படாதக்கா. சக்தி சொல்லிட்டால பொண்ணு ரங்கத்துக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து அவனை ஆளாக்கிடுவா. நீ தைரியமா இரு. அது போதும் ஆத்தா, நல்லா இருப்பேன். அப்படிதான் வீரமகாளி, ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. நான் நினைச்சு வந்தது எல்லாம் கைகூடி போச்சு. என் குழந்தனாரு சம்மதம்னு சொல்லிட்டாரு, என் மருமவளும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. எல்லாம் உன் துணதாயி. இனி மீதி வழியையும் நீதே ஆத்தா சொல்லணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஆத்தா. ஆத்தா, அத்தையும் பொண்ணு ரங்க மாமாவும் சொல்லிட்டாங்கல்ல, எனக்கும் பொண்ணு ரங்க மாமாவ ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல போறேன். ரமாமணி, நான் போய் சொல்லிட்டு வரட்டுமா? நீ போய் சொல்லு, தாராளமா சொல்லு. அதனால என்ன ரமாமணி? என்ன, நான் போய் சொல்ல போறேன்னு சொல்ற, நீ பாட்டுக்கு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கம்முன்னு போற. ஆமா, நீ சொல்லணும்னு ஆசைப்படுற, அப்ப சொல்லணும்ல, நீ போய் சொல்லு. இரு ரமாமணி, நான் கேட்டுட்டே இருக்க, நீ போற. இல்ல ரமாமணி, நீ சொல்லு ரமாமணி, நான் போய் சொல்லட்டுமா? நான் சொல்லுவேன், ஆனா நீ என்ன திட்டக்கூடாது. சரி, இங்க பாரு, இத்தனை வாட்டி நீ என்ன கேக்குறதுனாலதான் நானே இதை சொல்றேன். அப்புறம் நீ என்ன கோச்சிக்கூடாது. கோச்சிக்க மாட்டேன், சொல்லு சொல்லு. இப்போ அர்க்கணி, நீ ஏற்கனவே தங்கம்மா கிட்ட உனக்கு பொண்ணு ரங்கத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்ட. இப்ப நீ பெரியத்த கிட்ட போய் எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா, அவங்க என்னடா இந்த பொண்ணு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நம்ம முன்னாடியே வந்து இப்படி சொல்லுதுன்னு உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. அதனால நீ அவங்க கிட்ட போய் பேசாத, சொல்லாத. எப்ப பார்த்தாலும் பெரியத்த கிட்ட பேசாத, பெரியத்த கிட்ட பேசாதங்கிற, இதே உனக்கு குழப்பம் போச்சு. எதுக்கு நீ எங்க ரெண்டு பேருக்குள்ள நந்தி மாதிரி முன்னாடி நிக்கிற? நான் போய் அத்தை கிட்ட சொல்லாத. பிரச்சிப்பா, ஐயோ, இந்த லூசு எப்படியாவது பேச விடாம தடுக்கணும்னு தான் என்னென்னவோ பில்டப் பண்ண, ச்சே, எல்லாம் வீணா போச்சு. ஐயோ, இவ போய் பேசினா நம்ம பண்ணி வச்ச குழப்பம் எல்லாம் தெளிஞ்சு போயிடுமே. அப்படிலாம் எதுவும் நடக்கூடாது.
லூசு, அத்தை கிட்ட பேசலான்னு வந்துட்டு இப்படி மண்டை மாதிரி நிக்கிறியே, ஏதாவது பேசு. ஏதாவது பேசுன்னு சொல்றல்ல அத்தை. உங்க மருமக இருக்கா, நீ வந்திருக்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை. எனக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு, பொண்ணுங்களையும் பிடிச்சிருக்கு. உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நான் தான் அத்தை கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு பொண்ணுங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம் அத்தை. அத்தை வர, அத்தை வர. ஐயோ, என்னாச்சு இந்த கேள்விக்கு? ஒருவேளை இந்த லூசு அதுதான் இது மருமகன் சொன்ன உடனே அதிர்ச்சியில ஏதாவது மேல. ஐயோ பெரியம்மா, பெரியம்மா, ஐயோ கொரட்ட கொரட்ட, நாம கண்ட கனவுல பாழ போயிடுமே, என்ன பண்ணலாம்? இன்னும் கிடைக்கலையா? இல்ல மாமா, சீக்கிரமா தேடிட்டு போய் பெரியமாட்ட கொடுத்துடு. சரி, ஒருவேளை இதுல இருக்குமோ? கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. என்னடி அத்தை? என்ன? இந்தாங்க ஜாதகம். ஏய், நான் உன்கிட்ட இன்னும் ஜாதக குறிப்பை கேட்கவே இல்லையடி. பெரிய அத்தை, உங்ககிட்ட என் ஜாதக குறிப்பு கேட்டாங்கல்ல, அத நான் கேட்டுட்டேன். ஏண்டி ரமாமணி மாதிரி நீ ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல அத்தை, நீங்க பேசிட்டு இருந்தது யதார்த்தமா என் காலு வந்து விழுந்துச்சு, அதனாலதான் அத்தை என் ஜாதகம் கொண்டு வந்தேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உன் காதுல கரெக்டா விழுந்துருமே. இந்த தண்ணி ஊத்து. இப்படி ஜாதகம் போது போது. அக்கா, அக்கா, என்ன தங்கம்? நீ மருமக ஜாதகம் கேட்டல்லக்கா? ஆமா கேட்டேன், கொண்டு வந்திருக்கேன், பத்திரமா உன் பையில வச்சுக்கக்கா. குடு 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 குடு. தங்கம் நான் புறப்பட தயாராகட்டுமா? சரிக்கா, நீ ரெடி ஆயிடு, நான் வந்துடுறேன். சரி அக்கா. சரி, என்ன பண்றது?
இருக்குது. வரும்போது இன்புட்டு கணம் இல்லையே. மருமவ சக்தி சாதகத்தை பத்திரமா வச்சுக்கணும். ஊருக்கு போன உடனே பொண்ணுக்கு ரெண்டு சோசியரா பார்த்து நல்லா பொருத்தம் பார்க்கணும். சக்தி அம்மாடி அத்தை என்னத்தை உட்காருங்க அத்தை. இல்ல அத்தா, நான் ஊருக்கு கிளம்புறேன். அதே உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஊருக்கு போனதும் மறக்காம போன் பண்ணுங்க அத்தை. நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அத்தா, நான் கிளம்பட்டுமா? ஐயோ இருங்க, என் கூட வாங்க வாங்க. என்ன அத்தா? என்னது இது? உங்களுக்கு புடவையும் பொண்ணு ரங்க மாமாக்கு சட்டையும் பேண்டும் இருக்கு. இந்த புடி புடி புடி, நான் பாக்குறேன் என்ன இருக்குன்னு. ஐயோ ஆத்தி, இந்த புடவை எம்பூட்டு அழகா இருக்கு. இந்த மாதிரி புடவை எல்லாம் என் கண்ணுல கூட நான் பார்த்தது கிடையாது. இருந்தா தானே கட்டுறதுக்கு. எங்க மில்லு ஓனரம்மா இருக்காகல்ல, இந்த மாதிரி துணிசு துணிசா தினம் கட்டிக்கிட்டு வரும். இனிமேல் நீங்களும் இப்படிதான் கட்டணும். என் மருமாவை வாங்கி கொடுத்ததாச்சே, கட்டாம இருப்பேனா? அதை காமி காமி காமி. என் மவனுக்கா? அப்பப்பா, அடியாத்தி என்ன அழகா இருக்கு. இந்த பேண்டும் ஜட்டையும் போட்டான்னு வச்சுக்க, என் மவன் தான் ஊர்லயே ஆண் அழக. இது நீ எடுத்து கொடுத்தேன்னு சொன்னா அப்படியே சைக்கிள்ல வானத்துக்கும் பூமிக்கும் ரெக்கைய கட்டிக்கிட்டு பறந்துகிட்டே இருப்பேன். அத்தை பொண்ணுறங்க மாமாவை, நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, உங்க கூடயே வந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சரி, வராமையா இருக்க போறாரு. பின்ன வராம எப்படி இருப்பேன்? வருவேன். என்னத்த? என் மேலையும் என் புள்ள மேலையும் இம்புட்டு கரிசனமா இருக்கியா அத்தா? மருமவளே, நான் ரொம்ப கொடுத்து வச்சவதே. ஜாதகத்தை எங்க வச்சிருக்காங்க? இன்னைக்கு தங்கம்மா இங்க இருந்துதான் ஏதோ குறிப்பு எடுத்து கொடுத்தாங்க. இது ஏதோ கணக்கு புக்கு மாதிரி இருக்கு. இதுல இருக்குமா? இவ்வளவு புக்ல நான் எங்க போய் தேடுவேன்? ஒருவேளை போ ரூம்ல இருக்குமோ? இதுதான புக்கு? அருக்காணி ஜாதகத்தை அக்கா கிட்ட கொடுத்துட்டேங்க. அவ ஊருக்கு போய் பொண்ணு ரங்கத்துக்கும் அருக்காணிக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாக்கட்டுங்க. எல்லாம் நல்லபடி முடிஞ்சதும் நீங்க தாங்க இதை எடுத்து பண்ணணும். என்ன தங்கம்மா இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் மருமக கல்யாணத்தை நான் நடத்தாம வேற யார் நடத்த போற? நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். குழந்தனாரே, நான் இப்போ ஊருக்கு புறப்படுறேங்க. என்ன நீ, என்ன அவசரம்? இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு மருமக கையால சமைக்க சொல்லி நல்லா சாப்பிட்டு போங்க. ஐயோ இல்ல இல்ல, நான் நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நானும் ஊருக்கு போய் சாதக பொருத்தத்தை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க. மத்த விஷயங்களை பேசிடலாம்ல, அதுக்குதான். பேசிக்கலாம் பேசிக்கலாம், தாராளமா பேசிக்கலாம், கவலையே படாதீங்க. என்ன இருக்கணி? இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன் கொழுந்தனாரே. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க எனக்காக காத்திருக்க வேணா. இருந்து சாப்பிட்டுட்டு தங்க சீட்டை சொல்லிட்டு புறப்படுங்க. சரிங்க சரிங்க. ஷோ கடவுளே, ஏன் பாப்பிட்டு சோதிக்கிற? எங்க இருக்குன்னு தெரியல. Oh.
சரி, சக்தியும் தங்கம்மாவும் எங்கடி? அதோ போயிட்டு வரவா? கிளம்பட்டுமா? சரிக்கா. அக்கா, மருமக ஜாதகத்தை எடுத்துக்கிட்டே? பின்ன என் மருமக சாதகத்தை நான் மறப்பேனா? இந்த பையிலேயே வச்சிருக்கேன். தங்கம், கொழுந்தனாரை கூப்பிடு, நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறேன். அதான் சொன்னார்லக்கா, இப்பதான் வெளியே வேலை இருக்குன்னு போனாரு. நீ கிளம்புக்கா, நான் சொல்லிக்கிறேன். மறந்தே போயிட்டேன். வாரேன். சரிக்கா, வாரேன். அம்மாடி சக்தி, நான் ஊருக்கு போயிட்டு வரட்டாடா? சரிங்க. உடம்ப சாப்பிடையா பாத்துக்கம்மா, நல்லா இருப்பேன். நீ நல்லா இருப்ப. தங்கம்மா, போயிட்டு வரேன். சரிக்கா, வரேன். அத்தா, வரேன். வாக்கா. அங்க சக்திக்கும் டாக்டர் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பாக்குறாங்க, இங்க பொண்ணு ரங்கத்துக்கும் சக்திக்கும் பொருத்தம் பாக்குறாங்க. நல்லா தான் இருக்கு. இதுல ஆளாளுக்கு வேற கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிறாங்க. ஐயோ, நல்லா இருங்கம்மா. ஆத்தாடி, படியை எம்புட்டு வசரத்துல வச்சிருக்காங்க. அத பைய தாராசம் இந்தாத்தா பிடிச்சுக்க. மைனுக்கு சென்னையில பொண்ணு பார்க்க போறேன்னு ஜம்பமா போனியே, என்னாச்சு? போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோடன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன மனத்தோட வந்திருக்கீங்க? பூமணத்தோட வந்திருக்கீங்களா இல்ல வெறும் மனத்தோட வந்திருக்கீங்களா? பூமணத்தோட இல்லடி, பொக்கிசத்தோட வந்திருக்கேன். புரியலையே, என்ன சொல்ற? இந்த பையில பொண்ணு சாதகம் இருக்குடி. பொண்ணு எப்படி இருப்பா தெரியும்ல? விளக்கி வச்ச செப்பு கொடை மாதிரி சும்மா தக 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 தகன்னு இருப்பா. ஆமா, அன்னைக்கு பொண்ணு ரகத்தை பார்த்து நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? உனக்கு எங்க கண்ணால் ஆக போகுது, உன்னால அந்த பொண்ணுக்குத்தேன் கண்ணால் ஆகும் அப்படின்னு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு தெரியும்ல? பொண்ணு ரங்கத்துக்குத்தேன் அந்த பொண்ணுன்னு என் தங்கச்சிகாரி முடிவு பண்ணிவிட்டான்.